சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் கர்நாடகா திருப்படையினுடைய எஸ்பி கோபாலசூர் மேலே வீரப்பன் குழுவினர் எப்படி தாக்குதல் நடத்துகிறாங்க, அந்த தாக்குதலில் அவர் எப்படி காயம்பட்டு தப்பிச்சார், இதன் தொடர்ச்சியாக வீரப்பன் குழுவினர் எஸ்பி கோபாலசூர் மேலே திட்டமிட்டு தாக்குனதாகவும், இந்த தாக்குதலுக்கு அணைஉலை பகுதியை சேர்ந்த பாப்பன், அவருடைய அண்ணன் புட்டா, புரசல்நாத்தம் கிராமத்தை சேர்ந்த மீசமாதேவப்பா உள்ளிட்ட பலர் உதவியாக இருந்தாங்க அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இவங்களெல்லாம் போலீஸார் பிடிச்சிட்டு போய் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதை பற்றி அப்போ கர்நாடக அதிரடிப்படையினுடைய எஸ்டிஎஃப்ல வேலை செஞ்சுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமி, இவர் வந்து அனூர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் பொறுப்பையும் கவனிச்சுக்கிட்டு எஸ்டிஎஃப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவரை பின்னாளில், அதாவது 2018-19 காலகட்டங்களில் நான் பார்த்து பேசும்போது அப்போ நடந்த ஒரு நிகழ்வு சொன்னார். அந்த காலகட்டத்தில் கர்நாடக அதிரடிப்படை வீரப்பங்கிட்ட தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருந்தது, வீரப்பனுடைய கை ஓங்கிட்டே இருந்தது, குறிப்பாக ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணா மீதான தாக்குதல், அதுக்கப்புறம் பாலாறு பாம் பிளாஸ்ட், இப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் கர்நாடக அதிரடிப்படைக்கு வேலைக்கு வர்றதுக்கே பெரும்பாலானோர் பயப்பட்டாங்க. பெரும்பாலும் மூத்த அதிகாரிகள் யாரும் இல்லாமல் சல்கர் அப்படிங்கிற ஒரே ஒரு டிஎஸ்பி தலைமையில் தான் கர்நாடக எஸ்டிஎஃப் இயங்கிட்டு இருந்தது. அவர் மட்டும்தான் கொஞ்சம் சில துணிவான வேலைகளை எடுத்து, அதிரடிப்படைக்கு சிறப்பு ஆயுதங்கள் வேணும், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டோஸ் எல்லாம் வேணும், உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் வேணும், வண்டி வாகனங்கள்லாம் எங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிறது எல்லாமே அரசுக்கு பரிந்துரை பண்ணி கடிதம் எழுதினார். அதன் அடிப்படையில் தான் அவருக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றதெல்லாம் கொடுத்தாங்க. அதிரடிப்படைக்கு இராணுவ வீரர்கள் மாதிரியான அந்த சீருடையும் அவர் தான் கொண்டு வந்தார். அவர் பொறுப்பில் இருந்த காலத்தில் கர்நாடக அதிரடிப்படையிலிருந்த ஒரு 8 போலீஸ் ஜீப் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. டிஎஸ்பி அல்லது உயரதிகாரிகள் அல்லது அமைச்சர் இந்த மாதிரி யாராவது மாதேச மலைக்கு வந்துட்டு அவங்க திரும்பி போகிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த 8 வண்டியுமே மாதேச மலையிலேருந்து கவுதில்லி வரைக்கும் அவங்களுக்கு எஸ்காடாக வரும், அதுக்கப்புறம் அந்த வண்டி திரும்பி போயிடும். ஒரு சில நேரங்களில் இரவு நேரங்கள்னா 100 வரைக்கும் அந்த எஸ்காட் வண்டி வரும். அப்போ அதிரடிப்படைக்கு குறிப்பாக டிரைவர்கள் யாருமே வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்த காலத்தினால, கர்நாடக அதிரடிப்படைக்கான டிரைவரை வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து 15 நாளைக்கு ஒரு டிரைவர் அப்படிங்கிற முறையில் டெப்டேஷன் அனுப்புவாங்க. அவங்க நேராக 100 போய் நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த டிரைவர் நேராக 100 போலீஸ் ஸ்டேஷன் தான் வருவாங்க. வந்து என்ன பார்ப்பாங்க, நான் உடனே அங்கேருந்து மாதேச மலைக்கு இந்த மாதிரி டிரைவருக்கு வேலைக்கு ஆள் வந்திருக்காங்க, ஒருத்தரோ ரெண்டு பேரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 8 வண்டியும் மாதேச மலையிலேருந்து 100 வரைக்கும் வரும். அங்கேருந்து அவர் ஒரு வண்டி வெளியிட்டாருன்னா முன்னால் நாள் பின்னால் நாளுங்கிற மாதிரி பாதுகாப்போடு தான் போயிட்டு இருந்தது. இது தொடர்ந்து ஒரு 6-7 மாதங்கள் போகும்போது ஒவ்வொரு வண்டியாக பாதுகாப்புக்கு போன வண்டிகளுடைய எண்ணிக்கை குறைந்து கடைசியாக 2 வண்டி மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. அதே நிலைமையில் தான் அதுக்கு பிறகு தொடர ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலையில் பிரகாஷ்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தமிழ் கிறிஸ்டியன் ஒரு ஆள் இருந்தார், அதாவது அவர் பேர் பொன்னுசாமி அப்படிங்கிறத நான் பின்னால் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆளை நாங்கள் பிடிச்சிட்டு வந்திருந்தோம். இவன் வீரப்பனோடு ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருந்தான். காட்டுக்குள்ளே போனால் வீரப்பனுக்கு சமையல் செய்து கொடுக்குறது, வீரப்பன் வேட்டைக்கு போகும்போது இவரோட கூட போகிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே அந்த பொன்னுசாமி தான் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் பிடிச்சிட்டு வந்து விசாரிச்சுட்டு எஸ்பிஐட்ட ஒப்படைச்சோம். அந்த பொன்னுசாமியை பிடிச்சிட்டு வந்து நாங்கள் விசாரிக்கிற அந்த காலகட்டத்தில் கர்நாடக அதிரடிப்படை அமைக்கப்பட்டு அப்போ சங்கர் பிதிரி பொறுப்புக்கு வந்துட்டார். அவருக்கு கீழே கோபாலசூர் எஸ்பியாக வேலை செஞ்சிருந்தார். இவங்க நாங்கள் ஒப்படைச்சதுக்கு பிறகு அப்போது மைசூரினுடைய டிஸ்ட்ரிக்ட் ஏடிஎஸ்பியாக இருந்த பசவராஜ் அப்படிங்கிற எஸ்பியும் கலந்துக்கிட்டார். கூடையே மைசூர் சரக டிஎஜி அபாய் குமார் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் இந்த விசாரணையில் கலந்துக்கிட்டார். அப்போ அந்த பிரகாஷ்பாளையத்தால் சொன்னது எல்லாமே எல்லா அதிகாரிகளும் நம்பினாங்க. உண்மையும் கூட, ஏன்னா வீரப்பனோட வேட்டைக்கு போகிறது, சாப்பிட்றது, படுக்கிறது எல்லாமே அவன் கூட இருந்துகிட்டு இருந்திருக்கான், அது உண்மைதான். இதை சொன்னதனுடைய அடிப்படையில் இந்த அபய்குமார் சிங் ரொம்ப அவன் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு சூட் கேஸிலிருந்து பணத்தை எல்லாம் எடுத்துக்காட்டி, நீ வீரப்பனை மட்டும் சுட்டு கொண்டு வந்தீங்கன்னா இந்த பணத்தை பூரா நாங்கள் உனக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் அவனை வச்சு பேசிகிட்டு இருந்தார். பெரும்பாலும் அவனை தங்க வச்சுருந்தது அந்த மீட்டிங் நடந்த எல்லாமே 100 PWD கெஸ்ட் ஹவுஸில் தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஆள் இவங்ககிட்டருந்து எப்படியாவது தப்பிச்சா போகுது அப்படிங்கிற முடிவில் அஜய்குமார் சிங் சொல்கிறது எல்லாத்தையுமே அவன் கேட்க ஆரம்பிச்சான். சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்தில் மைசூர் டிஸ்ட்ரிக்ட் ஏடிஎஸ்பி பி பசவராஜ் வச்சுருந்த உரிமம் பெற்ற துப்பாக்கியை வாங்கி அந்த இரட்டைக்கொள்ளல் துப்பாக்கியை இந்த பிரகாஷ்பாளையத்தாளர்கிட்ட கொடுத்து, நீ காட்டுக்குள்ளே போ, ஒரு வாரமோ 10 நாளாக தங்கிடு, டைம் கிடைக்கும்போது வீரப்பனை சுட்டு கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாரு. இவங்ககிட்டருந்து தப்பிச்சா போகுது அப்படிங்கிற மனநிலையில் இருந்த அந்த பிரகாஷ்பாளையத்தாள் தப்பிச்சு போயிடுறான். போனதுக்கு பிறகு இவங்ககிட்ட சொல்லிட்டு போன மாதிரியே வீரப்பனையும் பார்த்துறான். வீரப்பனை பார்த்து பேசிட்டு கர்நாடக அதிரடிப்படை போலீஸார் பிடிச்சிட்டு போய் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையுமே வீரப்பன்கிட்ட சொல்லிடுறான். வீரப்பனும் அந்த ஆளை கூப்பிட்டு அடுத்து என்ன நடந்தது, எப்படி கர்நாடக அதிரடிப்படை எவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கே இருக்காங்கிற எல்லா விஷயத்தையும் விசாரிச்சிருக்கிறான். அவங்ககிட்ட விசாரிக்கும் போது தான் மாதேச மலையில் எஸ்பி டிஐஜி மாதிரியான அதிகாரிகள்லாம் இருக்காங்க, மற்றபடி இன்ஸ்பெக்டர் லெவல் இருக்கிற ஆஃபீஸர் எல்லாமே வெவ்வேறு முகாமில் தங்கியிருக்கிறாங்க, இந்த அதிகாரிகள்கிட்ட எல்லாம் துப்பாக்கிகள் AK-47 இது மாதிரிலாம் கிடையாது, SLR-303 மச்சினு தான் வச்சுருக்காங்க, எஸ்பி டிஐஜி அவங்களுக்கு பாதுகாப்பாக போகக்கூடிய அதிகாரிகள்கிட்ட மட்டும்தான் AK-47 துப்பாக்கியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி சொல்லும்போது தான்
ஒவ்வொரு முறையும் மாதேசமலையிலேருந்து தாளபெட்டாவுக்கு ஏதாவது உயர் அதிகாரிகள் போனாங்கன்னா அவங்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் போலீஸ் எஸ்கார்டு போகும், அவங்ககிட்ட எல்லாம் எஸ்எல்ஆர் துப்பாக்கி தான் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் சொல்லிடுறான். அதுக்கு பிறகு தான் இந்த இடத்துல வீரப்பன் தாக்குதல் நடத்தியிருக்கான். இந்த இடத்துல தாக்குதல் நடத்துனதோட வீரப்பன் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தலை, அது வந்து எதேச்சியாக நடந்த ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தையும் இன்னொன்று சொன்னார். அது என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்பி கோபாலசூர் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு முதல் நாள் காலையில் கொள்ளைகள் இன்ஸ்பெக்டர் மந்தப்பா, அனூர் இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமி ரெண்டு பேரும் எஸ்டிஎஃப் கேம்புக்கு போயிருக்காங்க. போகும்போது அவங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு, மாட்டலியை சேர்ந்த பிளவேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் வீரப்பனோட தொடர்பில் இருந்தவர், கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலத்துக்கு முன்னே காணாமல் போனவர், எங்கே இருக்காருன்னு தெரியாமல் போலீஸ் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் மேலேயே ஒரு மூணு நாலு தடவை வழக்கெல்லாம் விழுந்துட்டுது. இந்த நபர் ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தங்கியிருக்கிறதா செய்தி கிடச்சிருக்கு. அந்த செய்தியின் அடிப்படையில் மந்தப்பாவும் வெங்கடசாமியும் அவரை பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. சித்தோட்டுக்கு பக்கத்தில் ஒரு கரும்பு காட்டை குத்தகை எடுத்து அந்த காட்டில் விவசாயம் பண்ணிட்டு, அங்கிருந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தற்காலிக பணியாளராக மின்கம்பம் ஏற்றுறது இறக்குறது கம்பம் நடத்துறது அப்படிங்கிற மாதிரியான வேலைகள்லாம் மின்சார வாரியத்தில் கான்ட்ராக்ட் வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இந்த ஆளை பிடிக்கிறதுக்காக போன வெங்கடசாமியும் மந்தப்பாவும் அங்கே ஆளை வச்சு பிடிச்சிட்றாங்க. பிடிச்ச அவங்க ரெண்டு பேரும் பிளவேந்தனை கொண்டு வந்து இரவு 9 மணிக்கு கர்நாடக எஸ்டிஎஃப் கேம்ப் ஆஃபீஸில் மாதேசமலையில் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சதுக்கு பிறகு இந்த செய்தி கேட்டு எஸ்பி கோபாலசூரும் டிஐஜி சங்கர்பதிரியும் வர்றாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து வாழ்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ரிவார்டெல்லாம் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் மந்தப்பா ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு, சார் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து 3-4 நாள் ஆகிட்டது, குளிச்சு துணி மாத்திரை கூட வசதி இல்லாமல் இருந்துகிட்ருக்கான், இன்றைக்கி நைட் நாங்கள் கொள்ளைகளுக்கு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. வெங்கடசாமியும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கேம்பில் தங்குறத கூட போயிட்டு காலையில் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்ன டிஐஜி சங்கர்பதிரி உடனே எஸ்கார்ட் வண்டிக்கு ஃபோன் பண்ணி கௌதல்லி வரைக்கும் உங்களுக்கு முன்னாலே பின்னாலே எஸ்கார்ட் வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாரு. வெங்கடசாமியும் உடனே எஸ்கார்ட் வண்டியில் இருந்த பசங்களை எழுப்பி விட்டு கூப்பிட்றதுக்காக போகிறாரு. அப்போது சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு வந்த வந்தப்பா, ஐயோ நமக்கு எதுக்கு எஸ்கார்டு, நம்மளே எஸ்கார்டு தான், நம்மளும் யார் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, வெங்கடசாமி அவர் பயன்படுத்தின வண்டி போலீஸ் வண்டி மாதிரி இருக்காது, அது ஒரு ப்ரைவேட் ஜீப் மாதிரி மாற்றி வச்சுருந்துருக்காரு. இவர் தமிழ்நாட்டில் வந்து ஈரோடு திருப்பூர் அவிநாசி கோயம்புத்தூர் இந்த மாதிரி வீரப்பன் தொடர்புடைய ஆளுகள்னு சொல்ல வேண்டிய பல பேரை கைது செஞ்சுட்டு போயிருக்காரு. அப்படி வரும்போது அதிரடிப்படை போலீஸ் வண்டி மாதிரியோ அல்லது போலீஸ் வண்டி மாதிரியோ இருந்தால் சிக்கல் வரும் அப்படிங்கிறனால தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ப்ரைவேட் வண்டி மாதிரி அந்த வண்டியை மாற்றி வச்சுருக்காரு. வயர்லெஸ் மட்டும்தான் அந்த வண்டியில் இருக்கும், மற்றபடி ப்ரைவேட் வண்டி மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் எழுதியிருந்திருக்காரு. அதனால் இந்த வண்டி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சார் அப்படின்னு வெங்கடசாமி சொல்கிறாரு. மந்தப்பா பாதுகாப்பும் தேவையில்லை, இந்த வண்டியிலே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்கடசாமியுடைய டிரைவர் சாமண்ணா, பிரகாஷ், ஜோசப், சார்ஜ் அப்படிங்கிற 4 கான்ஸ்டபிளை வண்டியில் பின்னால் ஏற்றிக்கிட்டு வெங்கடசாமி வண்டி எடுக்கிறாரு. அவருக்கு பக்கத்து சீட்டில் மந்தப்பா உட்காந்துக்கிறாரு. வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. வழக்கமாக அணவோலை யானை தீமம் எல்லாம் கடந்து ரங்கசாமி ஆட்டுக்கு பக்கத்தில் இருந்த சனீஸ்வரன் கோயில்கிட்ட அவங்க வரும்போது வெங்கடசாமி டிரைவிங் சீட்டில் இருக்காரு. லெஃப்ட் சைடு சீட்டில் உட்காந்துட்டு வந்த மந்தப்பா அந்த இடத்துல வந்தோடனே யாரும் ஆள் நடமாட்டம் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன வெங்கடசாமி சனீஸ்வரன் கோயில் யாராவது இந்த நேரத்துக்கு ஆள் இருப்பாங்களா அப்படிங்கிறாரு. இல்லை சார் இந்த நேரத்துக்கு யார் இருக்க மாட்டாங்க, 6 மணிக்கு மேலேயே மக்கள் நடமாட்டத்தப்போ குறைஞ்சிரும், பஸ் இருந்தால் கூட நைட் டைம் யாராவது வந்து தங்குவான்னு சொல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார், ஒரு வேளை ஏதாவது கோயிலுக்கு போகிறவங்க நைட்டுங்க தங்கிட்டு காலையில் போடுவாங்கிற மாதிரி தங்கியிருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் கௌதல்லி தாளபெட்டாவிலிருந்து மாதேஸ்வர மலைக்கு நிறைய பக்தர்கள் நடந்து வருவாங்க, அப்படி வர்றவங்க ஏதாவது ஒரு இடத்துல கோயிலில் தங்குறதுக்கு வசதி இருந்தேன்னா அந்த இடத்துல தங்கிடுவாங்க, அந்த மாதிரி யாராவது தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சார் சந்தேகமாக இருந்தால் நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்குள்ளாக வண்டி 1000 மீட்டர் தூரம் தாண்டி போயிடுது. வேணா வேணா இனிமேல் நம்மளை போய் விசாரிச்சு ஒன்றாக போகிறதில்ல, போங்க போயிட்டு காலையில் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் இன்ஸ்பெக்டர் மந்தப்பாவும் சொல்லிடுறாரு. அதனால் வெங்கடசாமி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இரவு 11:30 மணிக்கு கொள்ளைகள் போனவங்க தங்கிட்டு மறுநாள் காலையில் நாங்கள் மேலே வரதாக திட்டம் வச்சுருந்தோம். ஆனால் அந்தன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு வந்த எஸ்பி கோபாலசூரை வீரப்பன் அடிச்சிட்டான். வீரப்பன் கும்பல் அந்த நேரத்தில் முத நாள் இரவே அங்கே வந்து தயாராக உட்காந்துருக்காங்க. எந்த வண்டி போலீஸ் வண்டி எஸ்கார்டோடு வந்தாலும் அந்த வண்டியை அடிக்கலாம் அப்படின்னு முடிவில் தான் இருந்திருக்காங்க. ஒருவேளை நாங்கள் வந்த வண்டி நைட்டில் வந்தது எஸ்கார்டோடு வந்திருந்தால் எங்கள் வண்டிக்கும் அடி விழுந்துருக்கு, அல்லது நாங்கள் மேலே போகும்போது எங்கள் வண்டிக்கு எஸ்கார்டாக வேறு வண்டி வந்திருந்தால் அந்த வண்டியை வீரப்பன் அடிச்சிருப்பாப்பில. வீரப்பனுக்கு அப்போருந்து ஒரே ஒரு டார்கெட், கட்டாயமாக எஸ்டிஎஃப் அதிகாரிகள் வந்தாங்கன்னா முன்னாலேயும் பின்னாலேயும் எஸ்கார்டு வண்டி வரும், அதை அடிக்கலாங்கிற முடிவில் தான் அங்கே இருந்திருக்காங்க. என்னுடைய கணக்குப்படி ரங்கசாமி ஏட்டில் இருந்த அந்த ஆளுங்க அங்கிருந்து வண்டி வருதான்னு பார்த்துட்டு வீரப்பன் இருந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சிக்னல் கொடுப்பாங்க. வீரப்பன் இந்த எஸ்பெண்டுங்கிற இடத்துல உட்காந்துருந்து அடிக்கிறதுக்கு தான் திட்டமிட்டிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு அதை சொல்கிறாரு. அந்த நாள் அதாவது குறிப்பிட்ட தாக்குதல் நடந்த அன்னைக்கு எஸ்பி கோபாலசூர் இந்த வழியாக வர்றதாகவே திட்டமிடலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு. நைட் நாங்கள்
எஸ்பி கோபாலசூரோட மாதேசமடையில் பேசிகிட்டு இருக்கும்போது, அவர் நாளை காலையில் என்னுடைய தங்கை ஒருவருடைய திருமணம் நடக்குது, அதுக்காக நான் பெங்களூர் போகிறேன் அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னார். அப்போ எங்கூட இருந்த இன்ஸ்பெக்டர் வந்தப்பா, சார் போகும்போது எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போயிருங்க, நான் டிஃபன்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எஸ்பி கோபாலசூர், சாரி வந்தப்பா, நான் கொள்ளைகள் வழியாக போகலை, மேட்டூர் தருமபுரி வழியாக பெங்களூர் போகலான்னு இருக்கேன், உங்கள் ஊர் வழியாக வரமாட்டேன், ரிட்டன் வரும்போது வேணால் நான் கொள்ளைகள் வழியாக வருவேன், வரும்போது உங்கள் வீட்டில் சாப்பிட்றேன், நாளைக்கு நான் பெங்களூருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே போய் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் அந்த நேரத்தில் திட்டமிட்டிருந்தது பெங்களூருக்கு மேட்டூர் வழியாக தருமபுரி போய் அங்கேருந்து போகிறதா தான் திட்டமிட்டிருக்காரு. காலையில் வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பக்கம் வந்திருக்காரு. முன்கூட்டியே வீரப்பன் திட்டமிட்டிருந்தா இந்த இடத்துல வழிமறிச்சு சாக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவன் தமிழ்நாடு போகிற வழியில் பாலாற்றுக்கு உட்பட்ட ஏதோ ஒரு பகுதியில் தான் தாக்கல் நடத்துறங்கணும். இந்த இடத்துல வீரப்பன் தாக்கல் நடத்தினக்கும் முன்கூட்டி திட்டமிட்டதாகவோ, அல்லது பாப்பன், அவனுடைய அண்ணன் புட்டா, மீசமாதேவப்பா இவங்கெல்லாம் போய் தகவல் சொல்லாங்கன்னு சொல்கிறதுக்கு முகாந்திரமே இல்லை. எங்கள் அதிகாரிகள் தவறான அனுமானத்தின் அடிப்படையில் பல பேரை இந்த வழக்கில் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இப்படி போலீஸார் முழுமையாக விசாரணை செய்யாமல் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே தமிழ்நாட்டை சேர்ந்த பலரை பிடிச்சி கர்நாடக அதிரடிப்படை போலீஸார் சுட்டு கொண்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த தாக்குதல் நடந்த இடத்துல மாதேசமலை சித்திரவதை முகாமில் வச்சுருந்த 8 பேரை கொண்டு போய் சுட்டு கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த 8 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாசி, மணி, ஆண்டியப்பன், அர்ஜுனன், பெருமாள், ஐயந்துரை, முருகேசன், ராஜா, இந்த 8 பேரை தான் சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த 8 பேரில் குளத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற லக்கம்பட்டியை சேர்ந்த ஆண்டியப்பன், அவருடைய தம்பி மணி, முத்து கவுண்டர் அப்படிங்கிற 3 பேர் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்திருக்காங்க. இதை பற்றி ஆண்டியப்பனுடைய மகன் முருகேசனை நான் பின்னாளில் சந்தித்து பேசினேன். சந்தித்து பேசும்போது முருகேசன் சொல்கிறார், 1993 வருஷம் மே மாதம் 1 அன்னைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு பக்கமாக எங்கள் ஊருக்கு கர்நாடக அதிரடிப்படை போலீஸார் வந்தாங்க. ஒரு 100 பேர் இருக்கும், ஒரு 4 வண்டியில் வந்திருந்தாங்க. அப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த போலீஸ் இன்ஃபார்மர்களாக இருந்த நல்லூர் மாதையன், பாலவாடி பன்னாடி 2 பேரும், இன்னும் சிலர் போலீஸ் வேனுக்குள்ள இருந்தாங்க. அவங்க யார் யாரையெல்லாம் கை காட்டி அடையாளம் சொல்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கர்நாடக போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. அந்த வகையில் எங்கள் அப்பா, சித்தப்பா, எங்கள் தாத்தா, முத்து கவுண்டர், 3 பேர்த்தையும் அடையாளம் காட்டிட்டாங்க. இவங்க 3 பேரையும் வண்டியில் ஏற்றும்போது என்னையும் என்னுடைய அம்மா கமலா, என்னும் கூட இருந்த என்னுடைய தங்கை 9 படிச்சுட்டு இருந்தா அந்த பொண்ணு, 3 பேரையும் வேனில் ஏற்றிட்டாங்க. எங்களையெல்லாம் வேனில் ஏற்றி கூட்டிகிட்டு இருக்கும்போது செட்டிப்பட்டிக்கு போகும்போது பால் சொசைட்டியில் பால் ஊற்றிட்டு பெருமாள்னு ஒருத்தர் எதுக்கு வந்தார், அவரையும் அந்த வண்டியில் தூக்கி போட்டு போயிட்டாங்க. மொத்தமாக நாங்கள் 7 பேர் அந்த வண்டியில் இருந்தோம். எங்களை கொண்டுட்டு போய் மாதேசமலையில் இருந்த சித்திரவதை முகாமில் வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா, சித்தப்பா, தாத்தா எல்லாரையும் தனியாக கூட்டி போயிட்டாங்க. நானும் என்னுடைய தங்கச்சியும் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால எங்களை ஒரு இடத்துல விட்டுட்டு எங்கள் அம்மாவை எங்களுக்கு பக்கத்தில் விட்டாங்க. கிட்டத்தட்ட 21 நாள் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். இந்த 21 நாளும் எங்கள் அப்பாவை நாங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. உள்ளே அந்த சித்திரவதை முகாமில் அட்டி உதவி விழுகிறது, பொம்பளை ஆம்பளை எல்லாம் கத்துறது மட்டும் தான் கேட்கும், என்ன நடக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த 22 நாள் அன்னைக்கு இரவு ஒரு 7-8 மணிக்கு எங்கள் அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு கன்னடம் தெரியும், எனக்கு அந்த வயசில் கன்னடம் தெரியாது. என்னம்மான்னு கேட்கும்போது, ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குது, நம்ம அப்பாவை சுட்டு கொண்ட மாதிரி சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்கு நான் படுத்துக்கிட்டு இருந்தப்போ என் மேலே கொண்டு வந்து எங்கள் அப்பா கட்டியிருந்த லுங்கியை ஒரு போலீஸ்காரர் வீசி மேலே போட்டு போனார். அதை எடுத்து பார்த்தோன்னே எங்கள் அம்மா இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து போலீஸார்கிட்ட என்ன நடந்தது என்ன கேட்டாங்க. அவங்க சொன்னதை வச்சு இவங்க புரிஞ்சுக்கிட்டதில் அப்பாவையும் சித்தப்பாவையும் சுட்டு கொண்டதாக தெரியுதுரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் சங்கரபதி வந்ததுக்கு பிறகு என்னையும் என் தங்கச்சி எங்கள் அம்மா 3 பேரையும் ஊருக்கு போகணும்னு ஒரு 100 பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா என்னான்னா என்ன தெரியல. அதுக்கு பிறகு ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு கர்நாடகாவை சேர்ந்த வேறு சில அந்த வழக்கில் தொடர்புடைய ஆளுகளை பார்த்து பேசும்போது, எங்கள் அப்பா, சித்தப்பா எல்லாமே சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லியிருந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் எங்கள்கிட்ட பேப்பரில் வந்ததை காட்டினாங்க. அதில் எங்கள் அப்பாவுடைய உடம்பு தான் முகம்தான் தெரிஞ்சுது. ரங்கசாமி 8 எஸ்பெண்டில் வீரப்பன் நடத்தின தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதலில் 8 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்ல, அந்த 8 பேரில் எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் இருந்தாங்க. எங்களை வீட்டிலிருந்து தான் பிடிச்சிட்டு போய் வச்சுருந்து சுட்டுக் கொண்டுட்டாங்க. இவங்க 2 பேரையாவது சுட்டுக் கொண்டது எங்களுக்கு பின்னால் தெரிஞ்சிருச்சு. ஆனால் எங்கள் தாத்தா முத்து கவுண்டரை என்ன பண்ணாங்கிறது எதுவுமே தெரியல. இன்றைக்கு வரைக்கும் தாத்தா எங்கே கொண்டு போனாங்க, என்ன மாதிரி செஞ்சாங்க, எப்படி கொண்டாங்கிற தகவலே தெரியல. பின்னால் ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு அந்த எஸ்டிஎஃப் முகாமிலிருந்து வெளியில் வந்திருந்த சிலர்கிட்ட விசாரிக்கும் போது, எங்கள் தாத்தாவுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் அந்த சித்திரவதை முகாமில் இருந்ததாகவும், அதுக்கு பிறகு எப்போ இறந்து போனார் என்னங்கிறது எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாரு. இந்த முருகேசன் சொன்ன மாதிரியே இன்னும் பலர் எங்களுடைய உறவினர்கள், என்னுடைய கணவன், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, இவங்களெல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
இந்த வகையில் கர்நாடகா திரைப்படையினுடைய தலைவராக இருந்த டிஐஜி சங்கர் பிதிரி வீரப்பனை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக மிக மோசமாக காட்டு மிராண்டித்தனமாக அவர் நடந்துக்கிட்டதுனால தான் வீரப்பனை விடவும் மோசமான ஒரு அதிகாரியாக அவர் சித்தரிக்கப்படுறாரு. வீரப்பன் பல கொலைகள் பல தாக்குதல்களை நடத்தி கொடூரமாக கொண்டிருந்தாலும் அதை விட மோசமானவர் அப்படிங்கிற பேரை சங்கர் பிதிரி வாங்கிறதுக்கு இந்த மாதிரியான தவறான வழிகாட்டுதல் நடந்த பல தாக்குதல் உதாரணமாக இருந்திருக்கு. அந்த வகையில் இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போன பலரை எப்படி ஈவு இறக்கம் இல்லாமல் சுட்டுக்கொண்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.